தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பல புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதும் பல இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்துவது என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அவற்றில் முக்கியமானவற்றை மட்டும் ஒரு தொகுப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி முன்னேறும் தமிழ்நாடு என்கிற காணொலியில் பார்த்து வருகிறோம். கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் ஜூலை 2ஆம் தேதி வரையிலான முதலமைச்சரின் நடவடிக்கைகள் குறித்து இந்த காணொலியில் காணலாம். விளையாட்டுத் துறையை மேன்மை மிக்க துறையாக உருவாக்குவதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். மேலும் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தங்கப்பதக்கம் வெல்வோருக்கு 3 கோடி ரூபாய், வெள்ளிப்பதக்கம் வெல்வோருக்கு 2 கோடி ரூபாய் மற்றும் வெண்கல பதக்கம் வெல்வோருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகையையும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். சர்வதேச விளையாட்டு மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் நம்முடைய வீரர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் உயர்மட்ட செயல்திறன் பயிற்சி, பயண செலவுகள், ஊக்கத்தொகைகள், சமூக நலன் மற்றும் மனநலம் மேம்படுத்தும் பயிற்சிகள் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது, ஊக்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமின்றி விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய உங்களின் ஒருவனாக இருந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய வெற்றிக்கு உதவிட நான் என்றைக்கும் தயாராக இருக்கிறேன். கொரோனா நோய் தொற்று காரணமாக 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 10, 11, 12 வகுப்புகளின் அடிப்படையில் மதிப்பெண்கள் கணக்கிடும் முறையையும் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை தேர்ந்தெடுக்கும் பொழுதே அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், கிராமப்புறத்தில் படிக்கின்ற மாணவர்களை நாம் கருத்தில் கொண்டு இந்த 2 மெத்தடில் நான் இந்த மெத்தடை நான் செலக்ட் பண்ணுறேன். வெறும் கிராமப்புற மக்கள் மட்டுமல்லாமல் நகர்ப்புற படிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவர்களை கருத்தில் கொள்ளும் விதமாக இந்த மெத்தடை நான் செலக்ட் பண்ணுறேன். நிறையா மார்க் எடுக்கிற பசங்களையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டும், சுமாரான முறையில் படிக்கின்ற மாணவி நான் கருத்தில் கொள்ள வேண்டும், ஆவரேஜாக படிக்கின்ற மாணவி நான் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் இது பொருந்தும் விதமாக, அனைவரையும் திருப்திப்படுத்தும் விதமாக, ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக இது அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மெத்தடை நான் எடுப்பேன்னு அவங்க ரொம்ப தெளிவாக நேற்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் அனைத்து மாணவர்களும் தங்களது லட்சியங்களையும் இலக்குகளையும் அடைய அவரது உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களிடமும் நலச்சங்கங்களிடமும் மனுக்களை பெற்றுக் கொண்டார். எதிர்கட்சி உறுப்பினராக எப்படி சீரிய முறையில் பணியாற்றினேனோ அதைவிட பன்மடங்கு பணிகளை கொளத்தூர் மக்களுக்காக நிறைவேற்றுவேன் என அவர்களிடம் உறுதியளித்த முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மக்களை தேடி செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். எதிர்கட்சியா இருந்தப்பவே, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்பவே கோரிக்கை வச்ச போது நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன்னா, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ, அதுவும் முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறப்போ அதை நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கை என்னை விட இப்ப உங்களுக்குதான் அதிக நம்பிக்கை இருக்கு, அது நல்லா எனக்கு தெரியும். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இன்டர்நேஷனல் எம்எஸ்எம்இ டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் அவர்கள். கொரோனா தாக்கத்தால் பாதிப்படைந்த தொழில் நிறுவனங்களுக்கு அரசு உதவும் எனவும் தொழில் நிறுவனங்களுடன் அரசு இணைந்து செயல்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறார். கொரோனா தடுப்பூசியை மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப வழங்கிட வேண்டும், அரசு மருத்துவமனைகளுக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை 90% உயர்த்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய சுகாதார அமைச்சகத்துக்கும் சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சிங் அவர்களுக்கும் கடிதம் எழுதினார் முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இதுவரை 353 கோடி நன்கொடையாக பெறப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே கொரோனா தடுப்பு பணி, மருந்து, ஆக்சிஜன் கொள்முதல் ஆகியவற்றுக்காக ₹166.40 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 3ஆம் அலையை எதிர்கொள்வது தொடர்பான முன்னேற்பாடுகளை செய்வதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கினார் முதலமைச்சர் அவர்கள். மக்கள் துயர் துடைக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது நம் கழக அரசு. கொரோனா தொற்று தடுப்பு பணிகளுக்கிடையே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையின் கீழ் 121,720 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 50,643 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அதில் 11 மனுதாரர்களை நேரில் அழைத்து செயலாணைகளை வழங்கினார் முதலமைச்சர் அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முதலமைச்சர் அவர்கள். அப்போது
பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த இல்லத்துக்கு சென்று அவரது திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய் என்று பேரறிஞர் பெருந்தகை நமக்கு வகுத்து தந்த பாதையிலேயே கழக ஆட்சி வீடு நடை போடும் என பேரறிஞர் அண்ணா வீட்டில் இருந்த வருகை பதிவேட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களை ஆளாக்கிய, கழகத்தை உருவாக்கிய அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு வருகை தந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து நான் மரியாதை செய்திருக்கிறேன். குறிப்பேடு புத்தகத்திலே கூட நான் எழுதியிருக்கிறேன், மக்களிடம் செல், மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ், மக்களுக்கு பணியாற்று என்ற அறிவுரையை தம்பிமார்களுக்கு அவர் எப்பொழுதும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆக அதை நினைவுபடுத்தி குறிப்பிட்ட புத்தகத்தில் அதை எழுதி வைத்து அவர் தந்த அறிவுரைப்படி இந்த ஆட்சி வீடு நடைபோடும் என்று உறுதியோடு நான் தெரிவித்திருக்கிறேன். திருப்பெரும்புதூரில் உள்ள ஹுண்டாய் நிறுவனம் 1996 கலைஞரின் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டது. அந்த நிறுவனத்தில் இதுவரை 1 கோடி கார்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அந்த நிறுவனத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 கோடியாவது காரை அறிமுகப்படுத்தி வைத்தார். மேலும் இந்த சாதனைக்காக ஹுண்டாய் நிறுவனத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். ஹுண்டாய் நிறுவனத்தின் வளாகத்தில் ஒரு மரக்கன்றை நட்டு வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். மேலும் மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆகவே புத்தகங்களைப் போல் மரக்கன்றுகளையும் அன்பளிப்பாய் வழங்குவோம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். மக்கள் நலம் காக்கும் மருத்துவர்களுக்கு இந்திய மருத்துவர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் புத்துணர்ச்சி பெறும் மையத்தை திறந்து வைத்தார். நீங்கள் மக்களை பாதுகாக்கும் மகத்தான பணியை தொடருங்கள். இந்த அரசு உங்களை பாதுகாக்கும் முன்கள வீரராக செயலாற்றும், துணை நிற்கும் என்று மருத்துவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வாரம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பார்த்தோம். அவர் வரும் வாரத்தில் என்ன செய்தார் என்பதை அடுத்த காணொளியில் காணலாம்.